இதில் நாமும் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சில படங்களுக்கு வாங்கியிருக்காரு. அவர் ஒவ்வொன்றா இப்போ கொடுத்துட்ருக்காரு. விஜய் சேதுபதி வந்து பாம்பேயில் வந்து வெப்சீரீஸில் நடிச்சிட்ருக்காரு, ஒரு பக்கம் கன்னடத்தில் நடிச்சிட்ருக்காரு, இங்கேயும் நடிச்சிட்ருக்காரு. தனுஷ் மீது நாம் விசாரித்த வகையில் ஒரு என்ன ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா, இவர் இப்போ அந்த போயஸ் கார்டனில் ஒரு பெரிய பங்களா ஒன்று கட்டியிருக்காரு இல்லைங்களா, அது ஒரு பாதி ஃபினிஷிங்கில் இருக்கும்போது அவருக்கு பண தட்டுப்பாடு ஏற்பட்டுருக்கு. அப்போ இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பலை, அவர்கிட்ட போய் ஒரு ஆஃபர் வச்சுருக்காரு, சார் உங்கள் கம்பெனிக்கு தொடர்ச்சியாக ஒரு மூணு பணம் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு. இந்த மாதிரியான பஞ்சாயத்துகள் யோகி பாபு வந்து டெய்லி கழிச்சிட்டு, நாம் கேள்விப்பட்டது என்னென்னா, காலையில் வரத்தான் 7 மணிக்கு ஸ்டார்ட்னா 11 மணிக்கு வரத்தான், வந்தவொடனே கேரவனில் போய்கள் தான், இன்னொரு படத்துக்கான கதையை கேட்குறதான். கௌதம் கார்த்திக் வந்து ஒரு டைரக்டர் போய், சார் இந்த கொரோனா பீரியடில் வந்து எடுத்திருக்காங்க ஒரு படம், அந்த லாக்டவுன்லாம் முடிஞ்ச உடனே கௌதம் கார்த்திக் கொஞ்சம் பூசின மாதிரி இருந்திருக்காரு, கொஞ்சம் உடம்ப குறைச்சிட்டு வாங்க சார்னு சொன்னோடனே அவர் கோச்சுக்கிட்டு அவர் மேனேஜர்கிட்ட போய். அதுவே அந்த சமயத்தில் கூட ரஜினிக்கு போட்டியாகவே அந்த வீடு கட்டுறாரு, அதுக்காக தான் கட்டினதே வந்து. குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு ஹீரோ யாரோ அவர் தான் சார் நம்பர் ஒன்ல இடம் வந்துடும். ரஜினிக்கு அந்த காலகட்டங்களில் குழந்தைக்கு பிடிக்கும், இன்றைக்கும் பிடிக்கும், விஜயோ சொல்லவே தேவையில்ல, கொண்டாடி தீத்துருவாங்க. அதற்கு அடுத்த இடத்துல வந்து இவர் தான் இருக்காரு. அரண்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பார் செய்யாறு பால் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வந்தா எப்படி சார் இருக்கீங்க? நல்லா வந்தா. முன்னணி நடிகர்களுக்கு ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்துச்சு, அதுக்கப்புறமா அப்படியே அமைதியாக இருக்குது. திருப்பி சிம்பு இன்னும் அடுத்த படங்கள் கொடுத்து எதுவும் அப்டேட் வரல. அந்த ரெட் கார்டு இஷ்யூ என்ன தான் சார் ஆச்சு? அதாவது வந்து இப்போ தயாரிப்பாளர் சங்கம் வந்து நடிகர்கள் மீது ரெட் கார்டு போட முடியாது, அது முதல் விஷயம். அதுக்கு வந்து சட்டத்தில் இடம் கிடையாது முதல் விஷயம். அவங்களும் வந்து கவுன்சிலில் என்ன சொல்லிட்டாங்க, எங்களுடன் ஒத்துழைக்காத நடிகர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும். என்ன ஒத்துழைக்கலை அப்படின்னு நம்ம விசாரித்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 பேர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, அந்த 15 பேர் இவங்க வெளியிடுறதுக்கும் தயங்குறாங்க. அந்த 15 பேர் யாருன்னு எனக்கு தெரியும், வந்து கவுன்சிலேருந்து சொல்லிட்டாங்க ஏன் வெளியிடுறதுக்கு பயப்படுறாங்கன்னு. மறுபடியும் அவங்ககிட்ட தான் போய் நாங்கள் நிற்கணும், அவங்கள வச்சு தான் படம் பண்ணணும் அப்படின்னு. இந்த வரிசையாக இருக்காங்க வந்து யோகி பாபு, அதர்வா, விஜய் சேதுபதி, தனுஷ், சிம்பு, அப்படியே ஒரு லிஸ்ட்டு இருக்குது. என்ன காரணம்னா, இவங்க எல்லாம் அட்வான்ஸை வாங்கிட்டு படம் பண்ணலை. சார் இப்போ நீங்கள் ஒரு நடிகர், உங்ககிட்ட நான் அட்வான்ஸ் கொடுக்குறேன், ஒன்று என் படத்தில் நடிக்க வரணும், நடிக்கவில்லைனா அட்வான்ஸை திருப்பி கொடுக்கணும். ரெண்டுமே பண்ணாதான் தான் என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூசர் தரப்பில் சொல்கிற பதில் என்னென்னா, சார் நாங்கள் வந்து 3% வட்டிக்கு வாங்கி கொடுக்குறோம், திரும்ப கொடுக்கணும். அதில் ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறாரு, திரும்ப கொடுக்குறதா இருந்தால் வந்து 2% வட்டியை போட்டு அந்த நடிகை கொடுக்கணும். அவங்க கொடுக்குறதே பெரிய விஷயம், இல்லை 2% வட்டியை போட்டு எங்கே கொடுக்க முடியும்? இதில் நாமும் கேள்விப்பட்டது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சில படங்களுக்கு வாங்கியிருக்காரு, அவர் ஒவ்வொன்றா இப்போ கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா விஜய் சேதுபதி வந்து பாம்பேயில் வந்து வெப்சீரீஸில் நடிச்சிட்ருக்காரு, ஒரு பக்கம் கன்னடத்தில் நடிச்சிட்ருக்காரு, இங்கேயும் நடிச்சிட்ருக்காரு. ரஜினி வந்து பேட்ட சமயத்தில் பக்கத்தில் விஜய் சேதுபதி உட்காந்துருக்கும் போது பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்காரு, என்ன பண்ணுறீங்க நீங்கள்னுக்கிறாரு, சார் இந்த படம் அந்த படம் பண்ணுறேன்னு நினைக்கிறாப்புல, கிடைக்கிற வாய்ப்பெலாம் பண்ணுங்கன்னா சம்பாதிக்க வர நேரம் தான், கரெக்டாக சம்பாரிச்சிடு, என்னென்ன வாய்ப்பு வருதோ அதெல்லாம் பண்ணு அப்படின்னு அதை அப்படியே தூக்கி வேத வாக்காக வந்து உள்ளே ஏற்றுக்கிட்டாரு விஜய் சேதுபதி. எப்படியும் வந்து அஜித்துக்கு வந்து எல்லா படங்களும் தோல்வியில் இருந்தப்போ ஒரு பட பூஜையில் வந்து ரஜினி வந்து மீட் பண்ணுறாங்க, ஏன் டல்லாக இருக்கிறீங்கன்னாரு, என்ன சார் எல்லா படமும் நடிக்கிறேன், எல்லாம் கதை நல்லா தான் இருக்குது, ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா பூஜ்யமாக வந்ததுன்னு. அப்படியே கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிட்டு, என்னுடைய பில்லா படத்தை நீங்கள் ரீமேக் பண்ணி நடித்தாண்ணா அப்படின்னு சொன்னது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சோ, அதே போல் வந்து ரஜினி சொன்ன அந்த வாக்கை வந்து வேத வாக்கை எடுத்துக்கிட்டு விஜய், அது ரைட்டு தான், அது ஒரு நடிகனுக்கு வந்து என்னென்ன இது பண்ணணுமோ அடித்து தூள் கலப்புன்ற மாதிரி கிளப்பிட்டுருக்காரு. அந்த சமயங்கள் வாங்கின அந்த அட்வான்ஸ்லாம் திருப்பி கொடுத்துட்ருக்காரு. தனுஷ் மீது நாம் விசாரித்த வகையில் ஒரு என்ன ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா, இவர் இப்போ அந்த போயஸ் கார்டனில் ஒரு பெரிய பங்களா ஒன்று கட்டியிருக்காரு இல்லைங்களா, அது ஒரு பாதி ஃபினிஷிங்கில் இருக்கும்போது அவருக்கு பண தட்டுப்பாடு ஏற்பட்டுருக்கு. அப்போ இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பலை, அவர்கிட்ட போய் ஒரு ஆஃபர் வச்சுருக்காரு, சார் உங்கள் கம்பெனிக்கு தொடர்ச்சியாக ஒரு 3 படம் பண்ணுறேன், 3 படத்துக்கு இவ்வளோ சம்பளம் நான் வந்து ஆஃபரில் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்களுக்கு மகிழ்ச்சி ஆகிப்போச்சு. ஒரு பெரிய ஹீரோ, ஒரு ஓப்பனிங் உள்ள ஒரு ஹீரோ, 3 படத்துக்கு இவ்வளோ பெரிய ஆஃபர் கொடுக்குறேன், ஆனால் வந்து 20 கோடி எனக்கு அட்வான்ஸாக கொடுங்க அப்படின்னா, ஓகே 20 கோடி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவரும் படம் பண்ண வருவார்னு பார்த்தா, அவர் வந்து கேப்டன் மில்லரை முடிச்சுட்டு D50 போயிட்டார், அப்புறம் வந்து ஒரு ஹிந்தி படத்துக்குள்ளே போயிட்டார். ஒரு நாள் அவரை தொடர்பு கொண்டு கேட்டப்போ, 3 வருஷம் கழிச்சு நான் அவங்களுக்கு படம் பண்ணுறேன்னு அவங்களை தூக்கி வாரி போட்டுக்குது, 20 கோடிக்கு என்ன வட்டி ஆச்சு, அதனால் 20 கோடி திருப்பி கொடுத்துருங்க, நீங்கள் படமே பண்ண வேணாம் அப்படின்ற அளவுக்கு. இந்த மாதிரியான பஞ்சாயத்துகள் யோகி பாபு வந்து டெய்லி கழிச்சிட்டு, நாம் கேள்விப்பட்டது என்னென்னா, காலையில் வரத்தான் 7 மணிக்கு ஸ்டார்ட்னா 11 மணிக்கு வரத்தான், வந்தவொடனே கேரவனில் போய்கள் தான், இன்னொரு படத்துக்கான கதையை கேட்குறதான். இங்கே பாருங்கள், நடக்கிறது வேற ஒருத்தருடைய ப்ரொடியூசருடைய இது ஷூட்டிங்கு, வரத்தே லேட்டு, உள்ள கேரவன்லேருந்து இன்னொரு படத்துக்கான கதையை வந்து கேட்குறது,
அப்போ வந்து முதல் ஷாட்டுக்கு எப்போ வருவாருன்னு தெரியல. யோகி பாபு மீது தொடர்ச்சியாக வர குற்றச்சாட்டு என்னென்னா, இது வந்து தயாரிப்பாளர் தரப்பில் வந்து ஒரு படத்தில் வந்து கதாநாயகன் முதல்ல கமிட் ஆகிறது தான், கதையின் நாயகன் வச்சிங்களேன். அந்த படம் அப்படியே வளர்ந்துட்டு வரும்போது ப்ரொமோஷன் சமயத்தில் வரது கிடையாதான். சரி, ப்ரொமோஷனில் கதையின் நாயகன் யோகி பாபுன்னு போட்டால் வந்து உடனே வந்து தகராறு பண்ணி, நான் கதையின் நாயகன்லாம் கிடையாது, நான் காமெடியாக தான் நடிச்சிருக்கிறேன்னு வந்து அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் சில படங்கள்லாம் நடந்திருக்குது. பிரசன்ட் லெவலில் கூட சண்டையாக கூட மாறி நடந்துச்சு. அதே தான் சண்டையாகவே நடந்தது. அது வந்து இதெல்லாம் இருக்குது. இப்படி தொடர்ச்சியாக அதர்வா இட்டு கொடுத்து எப்போ நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதர்வா கடைசியாக நடித்த படங்களே யோசிக்க வேண்டியதாக இல்லை. அதர்வாகவே யோசிக்கிறீங்க போலதான் நீங்கள். ஆமாம், அவர் யாருன்னு தமிழ் நடிகர் தான். நீங்கள் கன்னட முரளியோட பையன், வடிவலோட பையன் இல்லை, முரளியோட பையன். அதாங்க முதல் படம் இருக்கு. அப்படியா இருக்கிற அதர்வா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 7-8 பேர் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்களாம். இந்த கொடுமையை பாருங்கள். வந்து இப்படி போயிட்டு இருக்கு தமிழ் சினிமா. கௌதம் கார்த்திக் வந்து ஒரு டைரக்டர் போய், சார் இந்த கொரோனா பீரியடில் வந்து எடுத்திருக்காங்க ஒரு படம், அந்த லாக்டவுன்லாம் முடிஞ்ச உடனே கௌதம் கஞ்சிக்கு கொஞ்சம் பூசின மாதிரி இருந்திருக்காரு, கொஞ்சம் உடம்பை குறைச்சிட்டு வாங்க சார்னு சொன்னோடனே அவர் கோச்சுக்கிட்டு அவர் மேனேஜர்கிட்ட போய் என்னை வந்து இந்த டைரக்டர் அவமானப்படுத்திட்டாருன்னொடனே அந்த மேனேஜர் ஃபோன் பண்ணி, அதர்வா மேனேஜர் சார்கிட்ட நேரில் வந்து மன்னிப்பு கேளுங்க, எங்கள் உடம்பை குறைன்னு சொல்லுது என் டைரக்டரோட, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, சார்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு. நீங்கள் வந்து அவங்க அப்பா கார்த்திக்லாம் பண்ண சாதனைகள்லாம் எவ்வளோ, அதெல்லாம் வந்து பாதி படம் என்ன படம் பண்ணியிருப்பார் கௌதம் கார்த்திக்லாம். அப்புறம் அந்த டைரக்டர் போய் சாரி கேட்டு வந்தார், வேறு வழியில் படம் பண்ணி ஆகணுமே அப்படின்னு. இப்படி வந்து ஒரு நிலைமை வந்து தமிழ் சினிமாவுடைய நிலைமை போயிட்டுருக்கு. இது ப்ரொடியூசர்களும் ஒரு காரணம் வந்து, நீங்கள் தானே சம்பளத்தை ஏற்றுறீங்க, நீங்களே அனுபவிங்க சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது ரெண்டு கொஸ்டின் ஆகுது. இது தனுஷ் அவர்கள் அட்வான்ஸ் வாங்குறாரு வீடு கட்டுறதுக்காக, அவருடைய சம்பளமும் கிட்டத்தட்ட 30 கோடிலேருந்து 35 கோடி வாங்குறாரு. அப்படியா இருக்கும்போது இவர் ஏன் சார் ஒரு அட்வான்ஸ் வாங்கி ஒரு கடன் வாங்கி வீடு கட்டணும்? அவர்கிட்ட இல்லாத பணமா? ஏன்னா அந்த வீடோட மதிப்பு ஒரு 100 கோடி இருக்குன்னு வச்சுக்கலாமே சார். அவர்கிட்ட இல்லாத பணமா? இல்லை, இருந்தாலும் பணம் இருந்தால் கூட வந்து ஒரு கட்டும்போது வந்து ஒரு சேமிப்புலையோ தான் கையிலே இல்லாமல் கட்டாமல் ஒரு கடன் வாங்கியோ அல்லது வேறு ஒருத்தர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியோ ஒரு முதலீட்டில் கட்டலாம். இல்லைன்னா நிஜமாக அவருக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கலாம். எனக்கு என்னன்னா, அதுவே அந்த சமயத்தில் கூட ரஜினிக்கு போட்டியாகவே அந்த வீடு கட்டுறாருங்க. அதுக்காக தான் கட்டினதே வந்து போட்டியாக கட்டினது தான் வந்து. தன்னுடைய மாமனாருக்கு அதே தெருவில் நானும் இவ்வளோ உங்களை தாண்டி ஒரு பங்களா கட்டுறேன்னு கட்டி முடிச்சுட்டாரு. கிரகப்பூசம் நல்லா இருக்கட்டும். உண்மையாக வந்து ரொம்ப கீழ்மட்டத்துலேருந்து வந்த ஒரு நடிகர், அதில் வந்து எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ரொம்ப டவுன் டு எர்த்து பழகிக்கிட்டு இருந்தவர் தான். இன்றைக்கி வந்து அவர் சூப்பர் ஸ்டாருடைய மருமகனாகலாம், அதை தாண்டி வந்து அவர் பெரிய நடிகராகலாம், இன்றைக்கி விலகி போகலாம், அதெல்லாம் வேறு விஷயம். அது சினிமாவில் சகஜம், அது அதெல்லாம் தாண்டி நமக்கு என்னென்னா 20 கோடி வாங்கினீங்களா, படம் பண்ண முடியல, அந்த காசு திருப்பி கொடுத்துடல, இல்லை படம் பண்ணுங்க, அதுதானே நியாயம். தனுஷுக்கு மட்டும் சொல்ல, மற்ற நடிகர்கள் அதை தான் வந்து தயாரிப்பாளர் சங்கமும் தயாரிப்பாளர்களும் சொல்கிறாங்க. இது நடிகர் சங்கத்துக்காக கூட சேர்ந்து என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியல. அது இது பேசி என்ன முடிவு பண்ணியிருக்காங்க தெரியல. அது கௌதம் கார்த்திக் அந்த உடம்பு குறைக்க சொல்லிட்டாரு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டாரு, சாரி கேட்க சொன்னார். சூர்யா விக்ரம் அப்படின்ட்டு உடம்பை வருத்திக்கிட்டு அந்த கதாபாத்திரமாகவே மாறி 6 மாதம் விக்ரம்லாம் ஐ படத்துக்கு ஏற்றன ஒரு வருஷம் 2 வருஷம் எடுத்துக்கிட்டாரு. அப்படியான ஒரு தமிழ் சினிமாவை கொண்டு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க இந்த இளம் தலைமுனர் அந்த தமிழ் சினிமாவுடைய கிரேடை குறைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்களா? இது ஈஸியாக சினிமா அவங்களுக்கு கிடைச்சிருது, அதனால் வருது தான் இந்த வாரிசு சினிமா. ஆமாம், இப்போ முரளியோட பையனுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? எங்கே போய் எந்த ஸ்டுடியோ ஏறி கேட்டாப்புல எங்கே வாய்ப்புக்காக நின்று இருக்கு போகிறாப்புல? நீங்கள் விக்ரம் எடுத்துங்க, அவர் வந்து 40 வயசு வரைக்கும் போராடி இருக்காப்புல, கால் உடஞ்சி போய் வாய்ப்பு கிடைக்காம டப்பிங் பேசி, மலையாள படங்கள்லாம் டப்பிங் பேசி போராடி. சேதுன்னு ஒரு படம் இல்லைன்னா விக்ரம் கிடையாது. அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டாப்புல ஐயின்ற ஒரு படத்தில் உயிரை கொடுத்து நடித்தாப்புல, மற்ற நடிகனாக இருந்தால் செத்து போயிட்டுருப்பான். சங்கர் ஏறக்குறைய அவரை வச்சு ஒரு எலியை வச்சு பரிசோதனை பண்ண மாதிரி பண்ணாப்புல ஐயில். நீங்கள் அப்படியே சூர்யா எடுத்துங்க, சூர்யா வந்து உண்மையிலே ராஜா விட்டு கண்டுக்கிட்டு அவங்க அப்பா சம்பாரிச்சு வச்சதுக்கு உட்காந்துட்டு போயிட்டு ஏதோ ஒரு கார்மெண்ட்ஸ் வைக்கிறதா தான் இருந்தார் அவர். அதை பண்ணிட்டு போயிடலாம். உள்ளே இறங்கியாச்சு நம்ம. முதல்ல வந்து நம்மளை வந்து நந்தாவுக்கு முன்னாடி சாக்லேட் பாய், நடிக்க தெரியாது, ஃபைட் பண்ண தெரியாது, லவ்வே பண்ண தெரியாது இந்த அளவுக்கு அப்படிலாம் விமர்சனங்கள் வந்தபோது நந்தான்ற ஒரு படம் வந்து சூர்யா வேறு விதமாக மாற்றும் போது, ஓ இதுதான் சினிமா அப்படின்னு பிடிச்சிக்கிட்டாப்புல. காக்கா காக்க, 7ஆம் அறிவு, அயன், இப்படி வந்து இப்போ சூரரை போட்டு படத்தை கூட மேக்கிங் மேக்கிங் வீடியோ கூட பார்த்தப்போ அதுக்காக சிவகுமார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், அந்த 6-பேக் வைக்கிறதுக்கு எதுக்கோ சார் அவருக்கு தெரியல. அப்போது சார் வெறும் கீரையாக சாப்பிட்டுட்டு இருக்கான் சார், இங்கு பில்லரில் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கான் அப்படின்னு மகனை சொல்லிகிட்டு இருந்தார். அப்படி ஒரு உடலை வருத்தி, ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனில் காட்ட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இருக்கிற இந்த வாரிசுகளுக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை, ஏன்னா அவங்க கஷ்டப்படலை, அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. சினிமா வந்து ஏதோ நம்ம காலடியில் வந்து விழுந்தது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. இந்த சினிமா வந்து தூக்கி அப்படி அப்படி தூரம் வீசிடும்,
அப்படின்ட்டு தெரியல. எங்கேயோ இருந்தவனை தூக்கின்னு வந்து இங்கே கொண்டாட வைக்கும், இங்கே திமிர்தனமாக இருக்கிறவனை தூக்கி குப்பையில் போடும். இதுதான் சினிமா, அதை காலம் புரிய வைக்கும். அதன் காரணமாக தான் இவங்கெல்லாம் அந்த டாப் ரேஸ்க்குள்ளே வர முடியாமே தவிச்சிக்கிட்டு இருக்காங்க, கீழே இருக்காங்க இல்லையா சார்? ஆமாம், அதான் காரணம் வந்து. என்ன இப்போ சிவகார்த்திகேயன் வந்தார், இவர்களுக்கு மத்தியில் தான் வந்தார், அப்படின்னா அவருடைய ரேட்டிங்ஸ் அதிகமாக இருக்குது, பட் இவர்களுக்கான பட வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியாக கிடைச்சும் அந்த இடத்த பிடிக்க முடியலையே. அதான் சார், அதை வந்து எங்கே உணர்த்த ஒருத்தர் வந்து பிரமாதமாக ஒரு மேடையில் பேசினார். அது பிவாசுடைய மகன் சக்தி சேதுபதினு ஒரு ஆடியோ லான்ச், விஜய் சேதுபதி நடித்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் ஓப்பனாக பேசினாப்புல, நான்லாம் வந்து பாணினு சில்லர் ஸ்பூன் அந்த பிறக்க சொல்லி பிறக்க சொல்லி ஆக்ஷன் கட்டு கேட்டு பிறந்தவன் நான். நான் படுத்திருக்கும் போது அந்த ஃபிலிம் ரோல்லாம் வந்து கீழே கிடக்கும். எங்கள் அப்பா வந்து டெய்லியும் ஷூட்டிங் போகிறதுக்கான ஷெட்யூல்லாம் பேசிக்கிட்டு இருந்தவர், கதை எழுதிட்டு இருந்தவர், அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் என் பக்கத்துலேயே இருக்கும். எனக்குலாம் சினிமா ரொம்ப சாதாரணம்னு நினச்சேன். அங்கே உள்ளே வந்த பிறகு தான் தெரியுது, சினிமா யாரை தக்க வச்சுக்குமோ அவங்கள தான் தக்க வைக்கும். அது மேலே வந்து ஒரு லவ் பண்ணணும், அவங்ககிட்ட கரெக்டாக இருக்கணும்ட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்கேயோ சென்னையில் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வேலை செய்து கொண்டிருந்த விஜய் சேதுபதி இந்த சினிமா தக்க வச்சுக்கிட்டு திருத்தியில் படிச்சுட்டு ஒரு தொலைக்காட்சியில் ஸ்டாண்டப் காமெடி பண்ணியிருந்த விஜய் சேதுபதியை இன்றைக்கி அஜித்தோடைய இடத்தை விஜய் இங்கே திருச்சியில் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிக்கிட்டு தொலைக்காட்சியில் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்த சிவகார்த்திகேயனை இன்றைக்கி வந்து அஜித் இடத்த சிவகார்த்திகேயன் பிடிச்சிட்டாருன்னு அளவுக்கு வந்து கொண்டு அதுவும் உண்மைதான். இந்த அளவுக்கு பிஸ்னஸும் பண்ணுறாரே சார். இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி விஜய் எஸ்கே அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. அந்த காம்படிஷன் சொல்லும்போது சார் அது காரணம் என்ன? அந்த கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரா சிவகார்த்திகேயன்? உண்மையாகவே அதுதான், அது குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு ஹீரோ யாரோ அவர் தான் சார் நம்பர் ஒன்ல இடம் வந்துடுவார். ரஜினிக்கு அந்த காலகட்டங்களில் குழந்தைக்கு பிடிக்கும், இன்றைக்கும் பிடிக்கும். விஜயோ சொல்லவே தேவையில்ல, கொண்டாடி தீத்துருவாங்க. அதற்கு அடுத்த இடத்துல வந்து இவர் தான் இருக்கார். உங்களுக்கு குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு ஹீரோ ஆகிட்டிங்கன்னா, நடிகர் ஆகிட்டிங்கன்னா அதான் ஃபேமிலி படம் அப்படின்வாங்கல்ல, ஃபேமிலியோடு வந்து படம் பார்க்குறாங்கன்றாங்க இல்லையா. இப்போ ஒரு குழந்தையாக போய் தியேட்டரில் போய் டிக்கெட் வாங்கின்னு பார்க்கும், சிவகார்த்திகேயன் படத்துக்கு போகலாம் வாங்க வாங்கன்னு இது பண்ணால் ஃபேமிலியே கிளம்பும், அதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கான்செப்ட் அங்கே தான் வருது. வந்து அது ஒரு ஸ்டேஜில் வந்து விஜய் அவர்கள் சிவகார்த்திகேயனை பாராட்டி இருப்பார் சார், இவர் பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அதற்கப்புறம் அந்த விஜய் ரூட்டையே எஸ்கே பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி, இவர் எங்கே ஆடியோ லான்ச் பண்ணுறாரோ அங்கேயே ஆடியோ லான்ச் பண்ண போகிறார், இவர் தெலுங்கில் டேரக்டர் பண்ணால் அவர் கூட தெலுங்கில் படம் பண்ணுறாரு, அப்போ வந்து விஜய் வழியில் எஸ்கே இப்படி எடுத்துக்கலாமா? ஆமாம், இப்போ வந்து இந்த சாய்ராம் சாய்ராமில் பண்ணிட்டாரு, அடுத்து நேரு ஸ்டேடியத்தில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேரு ஸ்டேடியில் தானே விஜயம் பண்ணியிருந்தார், பண்ணலாம், 100% வாய்ப்பு இருக்குது சார், 100% வாய்ப்பு இருக்குது, உண்மைதான் அது. ஓகே சார், இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிகள். வணக்கம்.